ஓம் தத்ஷாய பத்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபெட்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோத்திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படையாகவும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் எடுத்துச் சொல்லக்கூடிய அதே சமயத்தில் எளிமையாகவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எடுத்து சொல்லக்கூடிய நம்மளோட ஆஸ்ட்ரோத்திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய கருத்துக்கள் எளிமையாக இருந்துட்டு இருக்குது யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அது உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து தத்துவம் மறந்துட்டு இருக்குது எங்க வீட்ல வந்து ஜாதகத்தை நம்பாம சாஸ்திரத்தை நம்பாம சாமியை நம்பாம இருக்கிற என்னுடைய கணவர் கூட உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நிச்சயமா பார்க்குறாரு நேரம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா யூடியூப்ல போட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இன்னும் கூட பெங்களூர்லேருந்து பேசக்கூடிய சகோதரி ஒருவர் யுகே லண்டன்லேருந்து பேசக்கூடிய சகோதரி துபாயிலிருந்து பேசக்கூடிய ஒரு சகோதரர் இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஒரு முறை மட்டும் இல்லைங்க எங்கள் வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் உங்க நிகழ்ச்சியை போட்டு பார்ப்போம் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வலாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் இந்த நேரத்துல வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கிறது அப்படிங்கிறத விட

பார்த்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அணு தினமும் பிரம்மமுகத்தில் வச்சிருக்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆழமாகவும் அதே சமயத்தில் அன்பாகவும் அதே சமயத்தில் ஆறுதலாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது கந்த சஷ்டி கவசம் சொல்வதால் என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த தீய சக்தியாக இருந்தாலும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீய சக்தியை திண்டாட்டம் போட்டு வெளியில் வெளியேறக்கூடிய அல்லது தீய சக்தியில் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு கந்த சஷ்டிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு இந்த கந்த சஷ்டியை வந்து எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது பொதுவாகவே கந்த சஷ்டி அப்படிங்கிறது மன அமைதியான நேரத்தில் வேறு வகையான சிந்தனைகள் இல்லாமல் வேறு வகையான எண்ணங்கள் இல்லாமல் வேறு வகையான ஆசைகள் இல்லாமல் வேறு வகையான எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கந்த சஷ்டி கவசம் உச்சரிச்சம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அச்சம் இல்லாத உச்சத்தை அடையக்கூடிய பாக்கியம் ஆரம்பமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களாகவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்ம காலை நேரத்தில் உச்சரிக்கலாமா நேரத்தில் உச்சரிக்கலாமா மதிய நேரத்தில் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது எக்கணமும் முக்கணமும் அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணவதி எப்படி எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த ரோடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த பாதையாக இருந்தாலும் கையெழுத்து நமஸ்காரம் வச்சுக்கிறோமோ அதே கந்த சஷ்டி கவசம் கூட உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கந்த சஷ்டி கவசத்தில் ஓரிரு வரிகளை உச்சரித்தாலே போதும் உங்களுடைய கஷ்டத்தை வந்து நிவர்த்தி கிடைக்கிது அல்லது கஷ்டமே இல்லை இருக்குது அப்படின்னு பொய் சொல்ல விரும்பல ஆனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த கந்த சஷ்டி கவசம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக அப்பட்டமாக சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி உச்சரிக்கிறது நல்லது அதே சமயம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய கவச கவசம் வந்து உச்சரிக்கிறது நல்லது அதே மாதிரி மணிக்கு மணிக்குள்ளாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த கந்த சஷ்டி கவசம் உச்சரிக்கிறது நல்லது அதே சமயத்தில் மதிய நேரம் பன்னிரெண்டு வேலையில் உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய உச்சி பூஜை நடக்கக்கூடிய அந்த வேலையில் நீங்கள் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்கிறது நல்லது அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு அந்தி பொழுது என்று சொல்லக்கூடிய ஈசன் படி இழக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தி பொழுதுல இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து உச்சரிக்கிறது நல்லது அதே சமயத்தில் வந்து இரவு ஒன்பது மணிக்கும் இதே கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிப்பு செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது பாராயணம்னு சொல்லலாம் பக்குவமாக சொல்லும் பொழுது எது எப்படி இருந்தாலும் கந்த சஷ்டி கவச சத்தை இந்த மாதிரியான நேரங்களில் உச்சரிக்கிறது மட்டும் உங்களுக்கு சொந்த கஷ்டம் வரக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் யோகமும் இருந்து நீங்கள் கந்த சஷ்டி சொல்லக்கூடிய அந்த திதி வந்து சரியான அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு சரியான முறையான திதியாக இருந்தது அப்படின்னா இதே கந்த சஷ்டி கவசத்தின் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்கிறது மட்டுமல்ல வாராத அதிர்ஷ்டங்களையும் வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக உணர முடியும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிப்பு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு எனக்கு உச்சரிக்க தெரியாது உச்சரிக்க முடியாது அந்த கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கலாம் சாதாரண திரைப்பாடலில் வந்து ஒரு முறை அல்லது இருமுறை கேட்டாலே முழு பாடலையும் மனசு ஏற்றுக்குது அதை வந்து நம்ம வந்து ரெண்டாவது வந்து அந்த பாடலை பாடி காட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி முக்கியமான மந்திரங்களை வந்து ஒன்றுக்கு பல முறை கேட்டால் கூட மனசில் ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லாத எந்த ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏற்றுக்க அதில் வந்து நீங்கள் அதிர்ஷ்டப்பட முடியும் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இஷ்டத்தோடு விருப்பத்தோடு இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு கந்த கஷ்டி கவசத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்க பாராயணம் செய்யறீங்க அப்படிங்கிறத விட ஓரளவாவது இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓரளவாவது மனப்பாடம் செய்ய முடியும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்க முடியாதவங்க இந்த காலை நேரங்களில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவோ அல்லது காலை எட்டு மணிக்கோ அல்லது மதியம் பனிரெண்டு மணிக்கோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ அல்லது இரவு ஒன்பது மணிக்கோ இந்த மாதிரியான காலங்களில் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க உச்சரிக்க முடியாவிட்டாலும் அந்த கந்த சஷ்டி கவச பாடலை வந்து நீங்க மிகப்பெரிய இருக்கும் இன்னைக்கு எவ்வளவோ கெட்டது தீமைகள் நிறைந்த இந்த சமூகத்தில் காலம் இந்த காலத்தில் நல்லதை மட்டுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய நன்மையான விஷயங்களுக்கு மட்டுமே சந்திக்கக்கூடிய நன்மையான நட்புகளை மட்டுமே ஈர்க்கக்கூடிய நன்மையான மனுசாலை மட்டுமே சந்திக்கக்கூடிய நன்மையான மனசால் மூலமாக குடும்பம் அமையக்கூடிய பல்வேறு விதமான பாக்கியங்களை நல் பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கந்த சஷ்டி கவசத்திற்கு குன்றாமல் இருக்குது தான் பொதுவான விஷயம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து உச்சரிக்க முடியாதவங்க பாடலாக கேட்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிப்பு செய்கிறவங்க அல்லது பாடலாக சொல்ற பாடலாக வந்து மனப்பாடம் செய்கிறவங்க அல்லது வந்து பாடலாக கேட்குறவங்க இவங்க இதற்கு மேலாக கந்தசஷ்டி கவசத்தில் ஓரிரு வரிகளை எழுதி பார்க்குறது கூட நல்லது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க எமகண்ட நேரத்தில் கூட கந்தசஷ்டி கவசத்தை கால நேரம் பார்க்காமல் தன்னுடைய கையால் எழுதிய ஒரு சிறுவன் இன்றைக்கி நல்ல நிலைமையில் அதாவது சாதாரண படிப்பு அப்படிங்கிறத விட அந்த சாதாரண படிப்புக்கே மிகப்பெரிய உத்தியோகம் கிடைச்சிது நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது மருத்துவம் படித்தா மருத்துவராக இருக்கலாம் பொறியியல் படித்தா இன்ஜினியராக இருக்கலாம் பிசியோ தெரப்பி படித்தா பிசியோ தெரப்பி இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அமை ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அவருடைய படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறத விட படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மிகப்பெரிய உத்தியோகம் அவருக்கு கிடைச்சது அவர் சொன்னது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கந்தசஷ்டி கவசம் எமகண்டத்தை நேரத்தில் எமகண்டம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் கொடுக்கக்கூடிய கெடுவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆதிபத்தியம் பெற்ற ஆதிபத்தியம் பெற்ற நேரம் மறந்துட்டுருக்கும் அந்த ஆதிபத்தியம் பெற்ற நேரத்தில் இந்த கந்தசஷ்டி கவசத்தை உங்கள் கையால் எழுதும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவோ கண்டங்கள் எந்த மனசராக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் எவ்வளவு யோகமாக இருந்தாலும் எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு கண்டம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்நாளில் மூன்று முறை வரும் அந்த மூன்று கண்டங்களையும் தப்பிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் இடைகள் ஏற்படக்கூடிய கண்டங்களிலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு எம கண்ட நேரத்தில் இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதி பாருங்க நிச்சயமான ஏற்றத்தை அதாவது வாயால் சொல்ல முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உணர முடியும் அதே அந்த சிறுவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த மீட்டிங் நான் தலைமை தாங்க போயிருந்தேன் அப்போ அந்த சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கும்போது ஒருவர் கேட்டார் கந்த சஷ்டி கவசத்தில் வந்து பல்வேறு விதமான திஷ்டிக்க சொல்றீங்க அதே மாதிரி வந்து நல்ல வாழ்க்கைக்கு சொல்றீங்க குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றீங்க மன அமைதிக்கு சொல்றீங்க உத்தியோகத்துக்கு சொல்றீங்க இந்த கந்தசகி கவசம் எல்லாமே வருது கேட்டிருந்தார் நான் சுருக்கமாக சொல்லக்கூடியது கந்தசக்சி கவசத்தில் ஒரு மனுஷன் பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லி வச்சிருக்குது ஒரே மந்திரத்தில் ஒரே கவசத்தில் இவ்வளவு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அரிசியில் இட்லி தோசை வடை பொங்கல் எவ்வளவோ செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒரு அடிப்படையான ஆழமான கருத்து இருக்குங்கிற ஆன்மீகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களையும் நஷ்டப்பட்டவர்களையும் அதிர்ப்பட வைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு சிறப்பு இந்த கந்த சஷ்டி அப்படிங்கிற விஷயத்தை முத்தாய்ப்பாக பதிவு செய்து ஒரு யாரு ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்